சத்யா டிவி நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு அறுசுவை நேரம், சுத்த சேவம் தேவிட்டாத சுவை. இன்னைக்கு எப்போதும் போல மூணு செக்மெண்ட் இருக்கு. திரும்ப நம்ம என்ன சமையல் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கீங்க இல்லையா? கொஞ்சம் விதவிதமா பண்ணலாம், வித்தியாசமா பண்ணலாம், ஆரோக்கியமா பண்ணலாம். இப்ப நான் முதல்ல செஞ்சு காமிக்க போறது ஒரு டயபெட்டிக் ஸ்பெஷல். இது வந்து முழு உளுந்து அடை. இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்ற பாருங்க. கருப்பு உளுந்து அடை செய்ய தேவையான பொருட்கள்: இட்லி புழுங்கல் அரிசி 3 கப், துவரம் பருப்பு 2 கப், கருப்பு உளுந்து 1 கப், சிகப்பு மிளகாய் 7, உளுந்து 1/2 டீஸ்பூன், கடுகு சிறிதளவு, கறிவேப்பிலை சிறிதளவு, பெருங்காயத்தூள் சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சுடுவதற்கு தகுந்த அளவு. கருப்பு உளுந்து அடைங்க, அதாவது முழு உளுந்து அடைன்னு சொல்லலாம், இல்லை கருப்பு உளுந்து அடைன்னு சொல்லலாம். முழு உளுந்துங்கிறப்ப நம்ம உடச்ச உளுந்தும் கிடைக்கும், நம்ம முழு உளுந்துல வந்து தோல் நீக்கியும் கிடைக்கும். கருப்பு உளுந்து அப்படிங்கிறப்ப வந்து முழு தோலோட கிடைக்கிற ஒரு உளுந்து. இது வந்து இன்னும் கொஞ்சம் அதிக ஆரோக்கியம் தரும். முக்கியமாக வந்து நார் சத்து, டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த அடை வந்து நம்மளுக்கு வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக வந்து குளுக்கோஸை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து செய்கிறது ஒரு ஆர்ட் மாதிரிங்க. அதாவது கருப்பு உளுந்தை வந்து எப்படி ஊற வைக்கணும், எப்படி அரைக்கணும் அப்படிங்கிற விஷயமெல்லாம் நான் ஷேர் பண்ணிக்கிறேன், நல்லா கவனமாக பாருங்கள். இப்போ முதல்ல நான் இங்கே வச்சுருக்கிறத பார்த்தீங்கன்னா இட்லி புழுங்கல் அரிசி, அதோடு வந்து துவரம் பருப்பு, இது 3 மடங்குன்னா இது 2 மடங்கு, அதோடு நமக்கு தேவையான அளவுக்கு சிகப்பு மிளகாய். இது டயபெட்டிக் ஸ்பெஷல்னால நான் தேங்காய் சேர்க்கலைங்க, இல்லைனா நம்ம விருப்பப்பட்ட இதுக்கு தேங்காய் சேர்க்கலாம். இது மூணையும் வந்து நல்லா கழுவிட்டு நல்லா தண்ணி ஊற்றிட்டு ஊற வச்சுக்கோங்க, 2 மணி நேரம் ஊற வைக்கணும். கருப்பு உளுந்தை எப்போவுமே ஊற வைக்கக்கூடாதுங்க. ஊற வச்சிங்கன்னாக்கா அதுலேருந்து தோல் வந்து தனியாக வந்துடும், அதனால வந்து இதோட சேர்த்து ஊற வைக்கக்கூடாது. இதை கழுவிட்டு அப்போதைக்கு அப்போதே சேர்க்கணும். இதை கிரைண்டரில் அரைக்கலாம், இல்லை மிக்சியில் அரைக்கலாம், எப்படி வேணால் அரைக்கலாங்க. இதை கழுவிக்கோங்க முதல்ல. அது மூணு ஊறியதை தண்ணியை வடிச்சிட்டு மிக்சியில் போட்டுட்டு லேசாக இயக்கத்துக்கு முன்னாலேயே நம்மளுக்கு வந்து இந்த கருப்பு உளுந்தை கழுவிட்டு அதில் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து விட்டு விட்டு இயக்கிட்டு குறக்குறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். கடைசியாக வந்து தகுந்த அளவு உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இது பாருங்கள், அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இது ரொம்ப கெட்டியாக இருக்குது, கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு குறக்குறப்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி அரைச்சாதான் நம்ம வந்து கோர்ஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு சிலருக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், ஒரு நாளைக்கு இவ்வளோ எண்ணெய் தான் சேர்க்கணும், ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்கெல்லாம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன டிப் சொல்கிறேங்க. இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக எண்ணெயில் வந்து கடுகு தாளித்து இதில் சேர்த்துக்கலாம். இதில் வந்து 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கலந்துட்டிங்கன்னா தனியாக எண்ணெய் விடலைன்னா கூட தோசைக்கல்லாம் நம்ம சுட்டு எடுக்கிறப்ப நல்லா கிறிஸ்பாக வரும். இப்போ இதுக்கு தாளித்து கொட்டிடலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக இங்கே எண்ணெய் வச்சுருக்கேங்க. இப்போ இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இப்போ இதை இதில் கொட்டிடலாம். ஒரு நல்ல கிரன்ச்சி டேஸ்ட் மத்தியில் வரும் இந்த மாதிரி போடுறப்போ. இது நல்லா கலந்து விட்டுலாம். தாளிக்கிறப்ப ஒரு நல்ல மணம் இருக்கும், சாப்பிடணுங்கிற ஒரு ஆவலை தூண்டும். இப்போ தோசைக்கல் நல்லா சூடாயிடுச்சுங்க, அரைச்ச மாவு ரெடியாக இருக்குது. இப்போ இதை ஊற்றலாம். அடைனால கொஞ்சம் கனமாக தான் ஊற்றணும். உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் குறைவாக ஊற்றலாம், கூடுதலாக வேணும்னு நினைக்கிறவங்க கூடுதலாக போட்டுக்கலாம். மூடியை வச்சுட்டு மிதமான தணலில் வச்சுட்டு கொஞ்சம் கீழ்பாகம் செவக்கணும். செவக்கிற அளவுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி போடலாம். இப்போ இது வெந்துருச்சான்னு பார்க்கலாம். கீழ்பாகம் கொஞ்சம் நல்லா செவக்கணும். இப்போ நல்லா கீழ்பாகம் செவந்துடுச்சு, திருப்பி போட்டு இந்த பக்கமும் கொஞ்சம் நல்லா வேக வச்சு எடுக்கணும். ஏன்னா இது எல்லாமே வந்து ப்ரோட்டீன் ரிச்சு, நம்மளுக்கு வந்து குருணையாக வேறு அரைச்சிருக்கோம், அதனால் நல்லா வேக வச்சு எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதுலேயே வந்து ஒரு எக்ஸ்ட்ராவாக நியூட்ரியன்ஸ் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முளைக்கீரை,
அரைக்கீரை அந்த மாதிரி ஏதாவது கீரை இருந்ததுன்னா நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்க்கலாங்க. முருங்கைக்கீரை சேர்த்து கலந்து சுடலாம். அதை விட்டு வெஜிடபிள் சேர்க்கணும்னு நினச்சிங்கனாக்கா ஒரே டிஷ்ஷில் வந்து எல்லாம் சேர்க்கணும்னு வச்சிங்கனாக்கா நம்ம பொடியாக அரைஞ்ச முட்டைக்கோஸ் வெங்காயம் கேரட்டு அந்த மாதிரி எல்லாம் கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் போட்டு மாவில் கலந்துட்டு நம்ம சுடலாம். எக்ஸ்ட்ராவாக ப்ரோட்டீன் ரிச்சாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ப்ரோட்டீன் அதிகமாக நினச்சிங்கன்னா பனீர் இல்லைன்னா சீஸ் அதை துருவல் போடலாம். நம்மளுடைய ஆப்ஷன் தான். மஷ்ரூமில் வந்து ஒரு மசாலா மாதிரி செஞ்சுட்டு அதை டாப்பிங் மாதிரி போட்டிங்கன்னா கூட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஒரே டிஷ்ல வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீன் கிடைக்கிறதுக்கு நம்ம எப்படி வேணா பண்ணலாம், எக்ஸ்ட்ரா நியூட்ரியன்ஸ் கிடைக்கிறதுக்கு நம்ம இஷ்டப்படி பண்ணலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இந்த அடையில முருங்கைக்கீரை போட்டு சுட்டுட்டு அவியல் காம்பினேஷன் இது ரெண்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான எல்லா நியூட்ரியன்ஸும் அதுலேயே கிடைச்சிடும். ஒரு மிகச்சிறந்த புரதம், அதாவது நம்ம கார்போஹைட்ரேட்டு ப்ரோட்டீன் ரெண்டும் சேர்ந்து ரெண்டு விதமான பருப்பு சேர்த்துருக்கோம், நம்ம புழுங்கலரிசி சேர்த்துருக்கோம். அதனால் ப்ரோட்டீன் கிடைக்கும், பி காம்ப்ளெக்ஸ் கிடைக்கும், முருங்கைக்கீரை சேர்க்குறப்ப விட்டமின் ஏ கிடைக்கும், அயன் கிடைக்கும், நார் சத்து கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். இதோட எல்லா வெஜிடபிளும் சேர்த்து நம்ம அவியல் பண்ணுறப்போ அதில் எல்லா காய்கறியும் சேர்றப்போ முக்கியமான எல்லா வைட்டமின்ஸும் நம்மளுக்கு கிடைச்சிடும். அதாவது ஒரு அந்த காலத்துலேருந்து ஒரு காம்பினேஷன் கொடுத்து செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறப்போ நம்ம அதை கன்சியூம் பண்ணுறப்ப அந்த ஒரு மீல்லையே நம்மளுக்கு தேவையான எல்லா சத்துக்களும் கிடைச்சிடும். இதோட வந்து நம்ம விருப்பப்படி எப்போதுமே வந்து அந்த காலத்தில் வந்து அடையோட ஒரு சின்ன கட்டி வெல்லம் கொடுப்பாங்க, கொஞ்சம் வெண்ணெய் கொடுப்பாங்க. அது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நிறைய பேர் அந்த காம்பினேஷன் ரொம்ப டேஸ்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி சொல்லுவாங்க. இப்போது ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு நம்ம சாப்பிட்றப்ப டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ஒரு சிலருக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கலாம். அப்போ அந்த வெல்லத்தை நம்ம அதோடு சேர்த்து சாப்பிட்றப்ப உங்களுக்கு அந்த டைஜஸ்டிவ் இஷ்யூஸே இருக்காது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு எடுத்தாலும் ஒரு சின்ன கட்டி வெல்லத்தை சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு எந்த விதமான கேஸ் ஃபார்மேஷனோ இல்லை வந்து வயிறு உப்பசமோ அந்த மாதிரி இருக்காது. அதே மாதிரி பட்டர், அதாவது வெண்ணெயும் நெய்யும், அதுவும் பசு மாட்டிலேருந்து எடுக்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முக்கியமாக நம்மளுடைய கட் ஹெல்த்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சமாக அதுக்கு ஃபேட்டோடு சேர்த்து நம்ம உள்ளே போகிறப்ப நம்மளுக்கு வந்து அந்த கோட்டிங் கொடுக்குறப்ப நல்லா இருக்கும். அதிகப்படியாக சாப்பிடக்கூடாது, நம்ம பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அளவோடு சாப்பிடணும். இது ரெண்டும் சேர்த்து ஒரு காம்பினேஷன் செஞ்சு சாப்பிட்றப்ப வேறு எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லை. இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணாக்க ரெண்டு அடைக்கு மேலே சாப்பிடாதீங்க, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். கலரிஸையும் நம்ம பார்த்துக்கணும். இப்போ நம்ம பார்க்க போகிறது புதுமை சமையல். இன்னைக்கு புதுமை சமையலில் காளான் மசாலா எப்படி பண்ண சொல்லிட்டு பார்க்கலாங்க. இந்த மசாலா வந்து நம்ம தோசைக்கு தொட்டுக்கலாம் இல்லை சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன், கவனமாக பாருங்கள். காளான் மசாலா செய்ய தேவையான பொருட்கள்: முட்டுக்காளான் அரிந்தது 1 பேக்கெட், 2 வெங்காயம் அரைத்தது, இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், தக்காளி சாஸ் 1.5 டேபிள்ஸ்பூன், தனியா தூள் 1.5 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் விரும்பும் அளவு, கரம் மசாலா தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் வதக்க தேவையான அளவு, கறிவேப்பிலை சிறிதளவு, மஞ்சள் தூள் சிறிதளவு, சீரகம் சிறிதளவு, பெருங்காயத்தூள் சிறிதளவு. காளான் மசாலா அப்படின்னு சொன்ன இன்கிரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துட்டீங்க இல்லையா. இப்போ காளானை வந்து எப்படி கிளீன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. நம்ம நல்ல சுலபமாக கிடைக்கக்கூடியது முட்டுக்காளான். முட்டுக்காளான் அப்படிங்கிறது பட்டன் மஷ்ரூம்ஸ், அது வந்து ஒரு பேக்கெட்டில் கிடைக்குது இல்லைங்களா. அதை வந்து வாங்கிட்டு வந்த 2-3 டேஸ்க்குள்ளே யூஸ் பண்ணிடணும். ரொம்ப நாள் வச்சிருக்க கூடாதுங்க, ஃப்ரிட்ஜில் வச்சா கூட நரம் மாறாமல் இருக்கணும். இதை வந்து வாஷ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஒரு லெமன் ஜூஸ் பிழிஞ்சிக்கோங்க, இல்லைன்னா ஒரு லெமனில் பாதி எலுமிச்சையை பாதி கட் பண்ணிவிட்டு அந்த தண்ணியில் போட்டுக்கோங்க. இந்த காளான் அதில் சேர்த்துட்டு ரொம்ப குவிக்காக அலசி எடுக்கணும். 1 தடவை இல்லைன்னா 2 தடவை வேறு தண்ணி மாற்றிட்டு அலசி எடுத்துட்டு ஒரு துணி மீது பரப்பிட்டு அது நல்லா சுற்றிட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. அதில் இருக்கிற ஈரம் எல்லாம் அந்த துணி இழுத்துடும். எதுக்காகனாக்கா இது வந்து ஈஸியாக வந்து தண்ணியை அப்சார்ப் பண்ணிவிடுங்க. அப்புறம் நம்ம வதக்குறப்போ அதுலேருந்து தண்ணி விட்டுட்டு வந்துச்சுனாக்கா நல்லா இருக்காது, ஒரு மாதிரி டேஸ்ட் மாறி போயிடும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னாக்கா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள் அந்த மாதிரி பண்ணிவிட்டு கட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இது வந்து நிறம் மாறல பார்த்தீங்களா, எலுமிச்சம்பழம் ஜூஸ் போட்டதுனால நிறம் மாறாமல் இருக்குது. இப்போ இது வந்து ஒரு குவிக்கான மசாலா. நம்ம ஒரு வெங்காயம் மட்டும் பெருசாக கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்சியில் போட்டு ஒரு ரெடி அடிச்சிட்டிங்கன்னா சீக்கிரம் பண்ணிடலாம். இப்போ இங்கே வாணலியில் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் முதல்ல கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்துட்டேன், கருவேப்பிலை, இதோட வெங்காயம். இதை வந்து மிக்சியில் ஒரே ஒரு திருப்பி திருப்பியிருக்கேங்க.
இதோட அடுத்து சேர்க்க போறது இஞ்சி பூண்டு விழுது. ஒரு டிஷ் ஒரு சிலருக்கு டேஸ்டியா இருக்கு, ஒரு சிலருக்கு டேஸ்ட் கிடைக்கல அப்படிங்கறது காரணம் வந்து எதுக்கு நெக்ஸ்ட் எது போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுதான் ரொம்ப முக்கியங்க. இப்போ வெங்காயத்துக்கு பிறகு இஞ்சி பூண்டு விழுது. ஃபர்ஸ்ட் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்க கூடாது. ஆயில் அதிகமாக போட்டால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அப்படிங்கிறதுலாம் ஒரு மித்து தாங்க. நம்மளுக்கு வந்து அது சீக்கிரமாக வேலை ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் நிறைய எண்ணெய் போடுவாங்க. அந்த அளவுக்கு எண்ணெய் நம்மளுக்கு அவசியமே இல்லை. ஒரு நாளைக்கு 3 டீஸ்பூன் 4 டீஸ்பூன் அளவு ஒருத்தருக்கு போதுமானது. அதனால் நம்ம பார்த்து சேர்த்துக்கலாம். இதில் வந்து நம்ம விருப்பப்பட்டால் வந்து டொமேட்டோ வந்து தக்காளியை கட் பண்ணிவிட்டு அரைச்சி சேர்க்கலாம். சம்டைம்ஸ் வீட்டில் டொமேட்டோ இல்லை ஆனால் நம்ம கிரேவி பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு ஐடியலாக இருக்கிறது வந்து டொமேட்டோ சாஸ். எப்போவுமே நம்ம வீடுகளில் வந்து டொமேட்டோ சாஸ் வச்சுருக்கோம் இல்லைங்களா. கெச்சப்பு கெச்சப்போ இல்லை சாஸ் எதுனாலும் பரவாயில்ல, இதை போட்டு செஞ்சால் கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். முக்கியமான விஷயம் என்னென்னாக்க இது போடுறப்ப இதில் உப்பு இருக்கும், கொஞ்சம் காரம் இருக்கும், அதெல்லாம் குறைச்சி சேர்க்கணும் அவ்வளோதான். இது லேசாக வதங்கிய பிறகு மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். ஸோ ஓரளவுக்கு நிறம் மாற ஆரம்பித்த பிறகு காளான் சேர்த்துக்கலாம். ஏன்னா காளான் சேர்த்து கொஞ்ச நேரம் நம்ம வதக்க போகிறோம். காளான் சேர்த்த பிறகு தண்ணி சேர்க்காதீங்க. தண்ணி சேர்த்து வெந்ததுனாக்க அந்த டேஸ்ட் மாறிடும். ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா அது வந்து வச்சக்கு வச்சக்குன்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த மாதிரி வரக்கூடாது அப்படின்னாக்க இது ஃப்ரை பண்ணாலே போதும். கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும், காளான் ரொம்ப ருசியாக இருக்கும். நிறைய பேர் பண்ணுற தப்பு அதுதான் நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கும் காளான் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கும் சாப்பிட்டு பார்க்குறவங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த மாதிரி ஒரு நிமிஷம் ஃப்ரை பண்ண பிறகு கொஞ்சம் மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணால் போதுமானது. குறைச்ச தண்ணில் வச்சுட்டு இந்த மாதிரி மூடி வச்சிடுறேன். இப்போ மூடி வச்சுருக்கேன் இல்லையா, திறந்து பார்க்கலாம் மெதுவா. சரிங்களா, காளான் பூரா நல்லா ஷ்ரிங்க் ஆகிடுச்சு. இப்போ இதோட நான் சேர்க்க போகிறது எல்லா விதமான பொடி வகைகள். தனியாத்தூள், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள், டொமேட்டோ சாஸ் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நீங்க தக்காளியா சேர்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் முதல்ல சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் வந்து ஒரு ட்ரை மசாலா தேவை எனக்கு வந்து தோசைக்கு இல்லைன்னா சப்பாத்திக்கு, அதனால இதில் வந்து தண்ணி சேர்க்க போகிறதில்ல. இப்போ கடைசியாக அதில் உப்பு மட்டும் சேர்க்கணும். எப்போவுமே உப்பை வந்து கடைசியாக சேர்த்தா அதில் தண்ணி விட்டு வராமல் இருக்கும், டிஷ் வந்து டேஸ்டியாக இருக்கும். சாஸில் உப்பு தன்மை இருக்கிறதுனால ரொம்ப கொஞ்சமாக போட்டுக்கலாங்க. இப்போ இந்த மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப ஷார்ட் பீரியடில் பண்ணிடலாம். இப்போ அடுப்பு அணைச்சிடுறேன். இப்போ இதை வந்து பிளேட்டிங் பண்ணிடலாம். இந்த தோசைக்கு மேலே வந்து டாப்பிங் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த கொத்தமல்லி தழியை அப்படி மேலே தூவிடலாங்க. மிக சுவையான காளான் மசாலா, அதாவது மஷ்ரூம் மசாலா தயாராகிடுச்சு. அதாவது இது குவிக் மஷ்ரூம் மசாலா அப்படின்னு கூட சொல்லலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்து சொல்லிட்டு எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுங்க. இதை தோசை ஊற்றிட்டு தோசை மேலே போடலாம், இல்லை ஊத்தப்ப மாதிரி திக்காக தோசைமாக ஊற்றிட்டு அதுக்கு மேலே இதை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு திருப்பி போட்டு சுடலாம். சப்பாத்திக்கு ரோல் மாதிரி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம், கட்டி ரோல் மாதிரி, இல்லைன்னா சப்பாத்திக்கு சைட் டிஷ் மாதிரி தொட்டுட்டு சாப்பிட்லாம், பூரிக்கு சாப்பிட்லாம். எப்படி சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது உணவும் ஆரோக்கியமும். ஆஸ் யூஷுவல் நம்ம செட்டுக்கு கற்பகவல்லி மேடம் வந்திருக்காங்க, நியூட்ரிஷனிஸ்ட்டு. வணக்கம்மா. வணக்கம் மேம். அதாவது நம்ம வியூவர்ஸில் ஒருத்தங்க வந்து சூரியகுமாரின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுதி அனுப்பிச்சிருக்காங்க. அவங்க வந்து கல் உப்பு ராக் சால்ட்டை வாங்கிட்டு அதை ரோஸ்ட் பண்ணிட்டு மிக்சியில் பவுடர் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுவாங்களாம். அதாவது நம்மளுடைய ஃப்ரீ ஃப்ளோ சால்ட்டு வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி யூஸ் பண்ணுறேன். இதனால ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குமா, இல்லை கரெக்டு தானா, இது நெசசரியா தேவையா அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் கேட்டிருக்காங்க. ஓகே. ப்ளஸ் வந்து சால்ட்டுன்னு நம்ம எடுத்ததுனால அயோடைஸ்டு சால்ட்டை பற்றியும் ப்ளஸ் ராக் சால்ட்டை பற்றியும் பிங்க் சால்ட்டை பற்றியும்
முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. பண்றீங்களா? நிச்சயமா மேம். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த வியூவரோட க்வெஸ்சனுக்கு வந்து தாராளமாக பண்ணலாம். ஸோ ராக் சால்ட்டை ஜென்ரலாக ட்ரை ரோஸ்ட் பண்ணியோ இல்லை பொதுவாக அப்படியே பவுடர் பண்ணி சாப்பிட போகிறாங்க, அவ்வளோதான். அதில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது, நோ நியூட்ரிஷனல் டிஃப்ரென்ஸ். ஸோ தாராளமாக அதை கண்டினியூஸாக பண்ணலாம், அவங்க எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. ஸோ தட் ஆன்சர் யுவர் க்வெஸ்சன் நினைக்கிறேன். அண்ட் சால்ட் அப்படின்னும் போது இப்போது நியூவாக வந்து நிறையா ட்ரெண்டிங்கான சால்ட், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நேம்ஸ்லலாம் சால்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த ராக் சால்ட்டுக்கும் அந்த பவுடர், அந்த டேபிள் சால்ட்டுக்கான டிஃப்ரென்ஸ் அதை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ பொதுவாக ராக் சால்ட் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் வந்து நேச்சரில் பார்க்கறதுல தான், ரைட்? நியூட்ரிஷனல் டிஃப்ரென்ஸ் வந்து ஃபர்ஸ்டெல்லாம் இருந்துச்சு, இப்போலாம் அப்படி கிடையாது. இட்ஸ் ஈக்குவலி த சேம். ராக் சால்ட்டாக இருந்தாலும் சரி, டேபிள் சால்ட், அதாவது அந்த பவுடர் சால்ட்டாக இருந்தாலும் சரி, ஈக்குவலி நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸ் வந்து ரெண்டுத்துலையுமே இருக்க தான் செய்யுது. ஆல் த எலக்ட்ரோலைட்ஸாக இருக்கட்டும், கால்சியம், பொட்டாசியம், சோடியம், எல்லாமே, மெக்னீஷியம், எல்லாமே ஈக்குவலாக ரெண்டுத்துலையுமே இருக்குது. அட் தி சேம் டைம் அயோடைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஓகே, அயோடினும் கண்டென்ட்டும் ரெண்டுத்துலேயுமே உங்களுக்கு கிடைக்கிது. முன்னாடிலாம் ராக் சால்ட் எடுத்தீங்கன்னா அதில் அயோடினே இல்லை அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதனால் அதை வந்து ஃபார்ட்டிஃபை பண்ணி ரீஃபைன் பண்ணி கிடைக்கிற நமக்கு அந்த டேபிள் சால்ட்டில் மட்டும்தான் அயோடைஸ்ட் சால்ட்டாக நம்ம கன்சியூம் பண்ணுறோன்றதெல்லாம் இருந்துச்சு. Nowadays, it is not like that. Everything is மாறிடுச்சு. அண்ட் இன்னொரு ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் இப்போது வந்திருக்கு அப்படின்னா இட்ஸ் பிங்க் சால்ட், ஹிமாலயன் சால்ட் அப்படின்னு சொல்கிறது. பிங்க் சால்ட் அப்படின்னாலே இட் இஸ் ஹிமாலயன் சால்ட். ஒரிஜினே வந்து உங்களுக்கு மவுண்டன்ஸ்லேருந்து கிடைக்கிறது தான். ஸோ தட்ஸ் வை இட் இஸ் கால்ட் ஆஸ் லைக் தேட். அண்ட் வந்து அப்பியரன்ஸும் வந்து பிங்காக இருக்கிறதுக்கான நேச்சர் அது. பட் ரொம்பவும் பிங்காக மாறுறதுக்கு வந்து அடல்ட்ரேஷனும் இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நிறைய அடல்ட்ரேஷனும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நார்மல் ராக் சால்ட்டே வந்து கலர்ஸ் போட்டு பிங்காக மாற்றுறாங்க. ஸோ இதில் எதுக்காக இது பேசுகிறோம் அப்படின்னா, நாட் நெசசரி அட் ஆல். ஸோ இப்போ நிறைய பேர் வந்து இந்த ப்ரெஷர், பிளட் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணணுங்கிறதுக்காக ராக், நம்ம ராக் சால்ட், ஒயிட் சால்ட்லேருந்து பிங்க் சால்ட்க்கு மாறுறாங்க. ரீசன், அது வந்து பிளட் சுகரை, ஐ மீன் பிளட் ப்ரெஷரை வந்து ஸ்டேபிளாக வச்சுக்கும், ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறதுனால. நத்திங் லைக் தட். நீங்கள் நார்மல் சால்ட்டை கம்மியாக சாப்பிட்டு மற்ற ஃபுட் மெயின்டெனன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதை மெயின்டைன் பண்ணாலே இஸ் மோர் தென் இனஃப். ஹிமாலயன் சால்ட் ஷிஃப்ட் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் கண்டிப்பாக இல்லை. ஒன், இட்ஸ் நாட் எக்கனாமிக்கல், ரொம்ப கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஆன் த ஹையர் சைடு இருக்க தான் செய்யுது. செகண்ட் வந்து நிறைய அடல்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த கலரிங் ஏஜென்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. தேவை உங்களுக்கு சோர்ஸ் வந்து கரெக்டாக கிடைக்குது அப்படின்னு நீங்கள் நம்பினீங்க அப்படின்னா தென் கோ ஃபார் ஹிமாலயன் சால்ட். என்ன ஒரே ஒரு அடிஷ்னல் அட்வான்டேஜ் ஹிமாலயன் சால்ட்டுக்கும் நார்மல் ராக் சால்ட்டுக்கும் அப்படின்னா, நமக்கு இதில் கிடைக்கிற சோடியம் கண்டென்ட் வந்து இதை விட ஒரு 10-15% இதில் கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி பொட்டாசியம் வந்து ஹிமாலயன் சால்ட்டில் கொஞ்சம் அதிகம், ராக் சால்ட்டில் இல்லாமல். இந்த ரெண்டே ரெண்டு டிஃப்ரென்ஸ் மட்டும்தான். ஸோ பிங்க் சால்ட்டில் உங்களுக்கு பொட்டாசியம் கொஞ்சம் அதிகம் ஒயிட் சால்ட்டை விட, அதே மாதிரி சோடியம் கண்டென்ட் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ரெண்டுத்துலேயும் இருக்கும். ஸோ பிபி இருக்கிறவங்களுக்கு, பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு பொட்டாஷ், இந்த பிங்க் சால்ட் சாப்பிட்டா பெட்டர் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பட் எவ்ரிடே லைஃப்பில் அது கம்பல்சரியாக நெசசரி கிடையாது. ஸோ ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ரெகுலர் சால்ட்டை 5 grams, ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் அப்படிங்கிறத வந்து ஹாஃப் சால்ட்டாக மாற்றுறது, அப்புறம் மற்ற ஸ்பைசஸ் யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் தான் பண்ணணுமே தவிர சால்ட்டில் வேரியேஷன்ஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிற அவசியம் எனக்கு தெரிஞ்சு இல்லை. நிறைய பேர் இந்த டீடாக்ஸ் ட்ரிங்க்ஸ்லலாம் கூட கம்பல்சரியாக ஹிமாலயன் சால்ட் போட்டு குடிக்கணும், அப்போ வந்து ஃபேட் பேர்ன் ஆகும் அப்படிங்கிற மித்தெல்லாம் நிறையா ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு. ஸோ நத்திங் லைக் தட். சால்ட்டில் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. எந்த சால்ட்டாக இருந்தாலும் ஹிமாலயன் சால்ட் சாப்பிட்றதுனால 2 tablespoons சாப்பிடலாம் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ அதுவுமே அளவுனா அந்த அளவோடு ஸ்டிக் பண்ணிக்கிறது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிக்கிள்ஸ் வந்து குறைச்சிக்கணும், ப்ளஸ் வந்து இந்த தொகையிலெல்லாம் வந்து ரொம்ப ஸ்பைசியா பண்றப்ப they add salt more pickles அப்படினு சொல்லும்போது நீங்க ஹோம் மேட் பண்றீங்க அப்படினா that is okay, that is fermented is perfectly okay. அந்த processed foods னு சொல்றோம் இல்லீங்களா, பாக்கெட்ல வரது, அந்த ப்ராசஸ் ஃபுட்டை கட் பண்ணாலே உங்கள் சால்ட் கண்டென்ட் எவ்ரிடே இதில் வந்து நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ஹோல் ஃபுட்ஸாக எடுத்துக்கிட்டிங்கனாலே இட்ஸ் மோர் தென் இனஃப். அதை நீங்கள் ரெகுலர் குக்கிங் சால்ட்டில் மிக்ஸ் பண்ணுங்கிறது கூட, குறைக்கணுங்கிறது கூட இல்லை. ப்ராசஸ்டு கட் பண்ணாலே உங்கள் சால்ட் கண்டென்ட் எவ்ரிடே இதில் இல்லை. ஒரு சிலர் வந்து தயிர் சாதத்தில் உப்பு போட்டு சாப்பிடுவாங்க, அது நெசசரியே கிடையாது. அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா போகிறத மட்டும் அவாய்ட் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் எல்லாட்மா. தேங்க்யூ. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் மல்லிகா பத்ரிநாத். வணக்கம்.